சின்ன வீட்டில இருந்து பெரிய வீட்டில் இருக்கிறவங்க வரைக்கும் தேவைகள் அதிகமாயிடுச்சு. ஸோ தேவைகள் அதிகமாக அதிகமாக நமக்கு எல்லா விதமான ஆசைகளும் அதிகம் ஆகத்தான் செய்யும். பஸ் அந்த ஆசைகளுக்கு சில கண்டிஷனோட நன்னெறி ஒழுக்கத்தோடு நம்ம சொல்லிக் கொடுக்க நம்ம தான் முயற்சி தொடர்ந்து முயற்சி பண்ணணும். கடுமையான கண்டிஷன் போட்டுற முடியாது. அந்த எந்த கண்டிஷனாலும் அன்னைக்கெல்லாம் அன்புலியில் தான் ஜெயிக்க முடியுது. ஒரு காலத்தில் பிள்ளைகளை ஸ்கூலில் ரொம்ப வான் பண்ணிங்கன்னா நம்மளை வந்து ஒரு ஆசிரியர் ஒரு ஏதாவது ஒரு பரம்பரத்தை அடித்தா நம்ம அடி வாங்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அடுத்த லெவலுக்கு பாசிட்டிவாக போவோம். இன்றைக்கி அந்த பிள்ளைங்களுக்கு அந்த சென்சிட்டிவாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால தான் சில கல்வி முறையும் சரி விளையாட்டு முறையும் சரி கண்டிஷன் முறையை கூட நம்ம மாற்ற வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் என்னென்னா பொன்மொழிகளை திரும்ப திரும்ப போதிக்கணும். இப்போ இன்றைக்கி கல்லூரியில் ஒரு பிடி மாஸ்டர் இருக்காங்க, கல்வியாளர் இருக்காங்க, ஆனால் இப்போதைக்கு அந்த குழந்தைகளுக்கு ஒரு கவுன்சிலிங் தேவைப்படுது. இன்றைக்கி சமூகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நீட்ங்கிறது இந்தியா முழுதும் அவசியம்னு சொல்லிட்டாங்க, உலகம் முழுதும் அவசியம். அதில் மாற்றுக்கிறது தமிழ்நாடு விதி விலக்குங்கிறது நம்ம சொல்கிறோம். நம்ம ஸ்டேட்டு உலகத்துக்கே ஒரு மிகச்சிறந்த மாநிலம், நம்ம அழகான மாநிலம். ஆனாலும் எல்லாரும் போட்டி போடும்போது நம்ம பிள்ளைகள் ஏன் முடியாதுன்னு சொல்லக்கூடாது. அதில் வந்து சென்சிட்டிவாக சில முடிவுகளை அந்த குழந்தைகள் எடுக்காத அளவுக்கு சில அங்கே என்ன சொல்கிறோம், அந்த பிள்ளைக்கு என்ன தேவைங்கிறத ஒரு கவுன்சிலிங் கொடுத்துருக்கணும். அது சரியா இல்லையோங்கிறது எனக்கு தாயகம். ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் மாண்டு போயாச்சு. நான் இப்போ நான் 8 வயசில் எதுக்கு ஆகிடுச்சு, நானும் அந்த பூமியில் வாழ பிடிக்கலன்னு செத்து போயிடுதுன்னா எப்படி நம்பிக்கையை வெளிப்படுத்த முடியும் இந்த உலகத்தில்? மரணமே எதுக்கும் தீர்வாகாது. ஸோ அதுக்கு அடுத்த வழி என்ன, அதை சிந்திக்கிற அளவுக்கு நம்ம கல்வி முறையை மாற்றணுங்கிறது என்னுடைய கருத்து.